हेलो फ्रेंड, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பி பிரெட் பீசா டிஸ்க் வித் தந்தூரி பன்னீரோட எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஃப்ளேவர் பட்டர் ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். சால்டட் அன்சால்டட் எதுனாலும் ஓகே, ஓகேங்களா? இப்போ இதை நான் ஓவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை மெல்ட் பண்ணியாச்சு. இது கூட வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஓகேங்களா, இது 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆரிகானோ, ஓகே, அந்த பீஸாவோட அந்த இது வர்றதுக்காக இந்த ஆரிகானோ வந்து அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக போடுறது. ஸோ ஆரிகானோ 1/8 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, எதுக்கு ஃபர்ஸ்டே நம்ம ஃப்ளேவர் பட்டர் ரெடி பண்ணுறோம்னா, ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இன்க்ளூட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது எவ்வளோ நேரம் அது ரெஸ்டில் இருக்கோ அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ளேவர் பட்டர் முடிச்சாச்சு. அடுத்து வந்து தந்தூரி பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிப்பில் ஒரு 3 ஸ்ட்ரிப் இருந்தால் போதும், ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். இப்போ இதை வந்து நம்ம இந்த மஸ்டர்ட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஸ்டர்ட் ஆயில் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தந்தூரினாலே வந்து மஸ்டர்ட் ஆயிலும் பிளாக் சால்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் நமக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோண்டு இதுக்காக நம்ம வந்து சார்கோல் எடுத்து அதை ஸ்மோக்கி ஸ்மெல் வர வைக்கிறதுக்கெலாம் தேவையில்லாத விஷயம். ஸோ நீங்கள் மஸ்டர்ட் ஆயிலும் பிளாக் சால்ட்டும் இருந்தாலே போதும். இப்போ இதில் வந்து பார்த்திங்களா, நான் 1/8 டீஸ்பூன் டர்மரிக், 1/8 டீஸ்பூன் பிளாக் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் சால்ட்டுன்றது கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 1/8 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/8 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஓகேங்களா? இந்த பிளாக் சால்ட்டும் இந்த மஸ்டர்ட் ஆயிலும் அதே ஃபுல் ஸ்மோக்கி இது எஃபெக்ட் நம்ம கொடுக்கும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் கர்ட், ஓகே. ஸோ நம்ம எடுத்திருக்க பன்னீர் குவான்டிட்டிக்கு இதுவே போதும். இதை ரொம்ப மேரினேட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ண உடனே ஒரு பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டவ்வில். இதை வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கவே எடுக்காது இந்த ரெசிபி. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போது நான் ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் வச்சுட்டு அது சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது இதை வந்து அப்படியே போட்டுருங்க. இதை ஹை ஃப்ளேம்லேயே இது பண்ணுங்கள், ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேம்லாம் வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 2 மினிட்ஸ்லேயே இது பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வந்து இதுவாகிடும், ஓகேங்களா? நல்லா வந்து ட்ரை ஆகி நமக்கு வந்து இந்த தந்தூரி பன்னீர் தந்தூரி ரெடி ஆகிடும், ஓகே. இது அப்படியே ஆன்லேயே ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இப்படி கலரி கொடுத்துட்டே இருங்க. இது என்ன ஆகும்னா கலரை கலரை அப்படியே அந்த கிரேவியெல்லாம் சுண்டிடும் உங்களுக்கு. சுண்டி நல்லா வந்து நமக்கு ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். இதை பாருங்கள் இப்போ வந்துருச்சு, ஓகேங்களா? இவ்வளோதான். இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே சூடான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அடி பிடிச்சிரும், அதாவது ஒட்டிக்கும், ஓகேங்களா? எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே இதுவாக வரும், பிஞ்சு பிஞ்சு வரும், அதுக்காக தான். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சா பவுல்லே போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இப்போ நமக்கு மெயினான டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கேப்சிகம் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கேப்சிகம் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், க்ரீன், ரெட், எல்லோ மூணு சேர்ந்து எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எப்படி பன்னீர் ஒரு சைஸ் எடுத்தனோ அதே மாதிரியே 3 ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த கேப்சிகம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது ரொம்ப மினி பீஸா மாதிரி தான், ஓகேங்களா? ப்ரெட்டில் பண்ணுறோம், அதனால குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தால் அதுவே ஃபுல் இடம் அடைச்சிக்கும், ஓகே. ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து இப்போது அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கான இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பீஸா சாஸ் எடுத்து வச்சாச்சு, அப்புறம் தந்தூரி, அப்புறம் கேப்சிகம் டாப்பிங்க்கு, இது ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பீஸா சாஸு, ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸு, பட்டர் ஃப்ளேவர் பட்டரு, இது மோசிரோலா சீஸ், மோசிரோலா சீஸும் 1 க்யூப் வந்து நார்மல் சீஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கிரேட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம். ஸோ சாண்ட்விச் பிரெட் வந்து நான் மொத்தம் 6 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு டிஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு 2 தேவை, ஓகேங்களா? சாண்ட்விச் பிரெட்டே நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்கும், லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி வந்து சாண்ட்விச் பிரெட் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து கார்ட் செக்ஷன்லேயோ என் கார்ட்லேயோ கொடுக்குறேன். ஏன்னா நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா சர்ச் பண்ணிங்கன்னா வரும், ஓகேங்களா? சாண்ட்விச் பிரெட் பை
பேக்கர்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கார்னர் நாலு கார்னரையும் கட் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் எல்லா ஸ்லைஸ் பிரெட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கி கட்டர் வச்சு இதை ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ குக்கி கட்டர் வந்து பார்த்துக்கிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் மூடி ஏதாவது ஒரு ஷார்ப்பான அந்த நம்ம மசாலாஸ்லாம் போட்டே போடலாம், அந்த மாதிரி மூடி இருந்தால் கூட அதில் கூட கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டை வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரெட் வேஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த பீசஸ் பிரெட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, அப்படியே வச்சு பேக்லே நம்ம ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணோம்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் ஆறு பீசஸாக வந்து பண்ணிட்டேன். இப்போது மிச்சம் மூணு பீஸ் வந்து கீழே வைக்கிறதுக்கு, இன்னொரு மூணு பீஸ் வந்து மேலே வைக்கிறது, அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு ரெண்டு சைஸ் குக்கி கட்டர் கம்மியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரணும் நமக்கு ஒரு டிஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ டோட்டலாக நான் மூணு பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க, பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம டிஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டில் இந்த ஃப்ளேவர் பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா நான் அந்த கொத்தமல்லி கூட அதில் இன்க்ளூட் ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இன்னும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே. அடியிலையும் நல்லா பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த கீழையும் கிறிஸ்பியாக வரும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இது எதனால் கிறிஸ்பி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து இது பேக்டு ப்ரெட் இல்லையா, ஸோ அதனால் நம்ம திரும்ப பேக் பண்ணும்போது இதனோட மாய்ஸ்சர்லாம் போய் இது கிறிஸ்பி ஆகிடும். ஓகே. இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ். பீஸா சாஸ் வந்து நீங்கள் ரெடிமேட் ஓப்பன் பண்ணாலும் ஓகே, இல்லை ஹோம்மேட் பீஸா உங்களுக்கு பண்ண தெரியும்னாலும் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடுறேன் ஹோம்மேட் பீஸா சாஸ் எப்படி பண்ணோன்ட்டு. அதுக்கு மெயின் டொமேட்டோ தான். இப்போ டொமேட்டோ ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது இல்லையா, நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ளேவர் பட்டரை மேலேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வச்சியாச்சு, அடுத்து பீஸா சாஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த ரிங் வச்சுருங்க, அதனோட பேரான ரிங் வச்சுட்டு. இது கிரேட்டட் சீஸ் நான் காமிச்சேன் இல்லையா க்யூபு, அதை வந்து கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ கூட மொசரெல்லா சீஸ். ஸோ ரெண்டு சீஸ் போடுறோம் இதில். ஓகே. நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் கூட வைக்கலாம். ஓகேவா. ஸோ சீஸ் வந்து உங்களுக்கு தேவையேற்ற மாதிரி, ஆனால் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும், பீஸா மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ரிங்கு முடிகிற அளவுக்கு நீங்கள் வச்சுடுங்க. ஓகேவா. அடுத்தது வந்து நம்ம டாப்பிங்ஸு. டாப்பிங்ஸில் வந்து நம்ம தந்தூரி பீஸஸும் கேப்சிகமும் வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம். நீங்கள் கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணலாம், இன்னும் வந்து பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். எப்பயாவது பீஸா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம போயிட்டு கடையில் அவ்வளோ கொடுத்து வாங்கினோம்னால அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு பீஸ் மேலே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை வீட்லேயே இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அழகாக ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க. அடுத்தது சீசனிங்கு. சீசனிங்கில் வந்து ரெட் சில்லிஸும் அதே ஆரிகனாவும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி மூணையும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மூணையும் பண்ணியாச்சு. இதை வந்து ப்ரீஹீட்டட் ஓவன் பேக் மோடில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸும் 5 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் மோட்லையும் இதை பேக் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மள்து பேக் ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை சுட சுட இமிடியேட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து சர்விங் பிளேட்டரில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், சூடாக இருக்கும், அதனால் நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக் சைட் நான் காட்டுறேன். ஓகே. ப்ரௌனிஷாக இருக்குது, சூடாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கை வைங்க லைட்டாக. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிறிஸ்பி பிரெட் பீஸா டிஸ்க் வித் தந்தூரி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.